ஹலோ டு எவ்ரிவன், இது உங்கள் ரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சுபஸ்ரீ அப்படிங்கிற யார், என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சுபஸ்ரீ யார் அப்படின்னா, அவங்க ஒரு டெக்கி, அதாவது இன்ஜினியர், ஐடி துறையில் வேலை பார்க்குற இன்ஜினியர். ஃப்யூச்சரில் கனடா போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எய்மாக இருந்துச்சு. லட்சக்கணக்கான இன்ஜினியரோட எய்மும் அப்படி தான் இருக்கும், அவங்களுக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க இப்போ பேனர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. சென்னையில் உள்ள ஒரு பிரபல கம்பெனியில் அவங்க வேலை பார்த்துருந்தாங்க. அவங்களோட வீடுங்கிறது குரோம்பேட் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. அவங்க வேலை பார்த்தது வந்து பெருங்குடி அப்படின்ற ஏரியா. அவங்க கம்பெனிலேருந்து வீட்டுக்கு போகிற இடையில் பள்ளிக்கர்ணா அப்படின்ற இடத்துல அவங்க இறந்துட்டாங்க. அவங்களோட சிசிடிவி ஃபுட்டேஜ் அதையும் இப்போ பார்க்கலாம். நம்ம நல்லா பாருங்கள், பேனர் ஆடுகிறது. ஆடுகிற பேனர் வந்து மெதுவாக கீழே விழுது. சுபஸ்ரீ வரும்போது தட்டி அவங்க விழுகிறாங்க. பின்னாடி வர லாரி வந்து அவங்க மேலே ஏறுது. இப்படி தான் இந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. அங்கே இருக்கிறவங்க எவ்வளோ காப்பாற்றியும் அவங்களால் காப்பாற்ற முடில. ஐ மீன் அதுக்குள்ளேயும் அவங்க இறந்துட்டாங்க. ஆனால் இணையதளத்தில் அவங்களோட அஞ்சலி எல்லாமே, அவங்க ஃப்ரெண்டு எல்லாமே வந்து அஞ்சலி செலுத்துறாங்க. இதே போலவே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரகு அப்படின்றவர் பேனர் ஆக்சிடெண்ட்டு பேனர் மூலயமா ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்க. அதாவது அப்போ கட்சி பேனல் தான், கட்சி ஆர்ச் மூலயமா அதை கிராஸ் பண்ணும்போது ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி எவ்வளவோ டெத்து வந்து ஃப்யூச்சரில் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. அது நடக்காமல் இருக்கணும்னா கவர்மெண்ட் வந்து மூலயமா ஒன்று பண்ணலாம், பேனர் ஆக்ட் அப்படிங்கிறது கொண்டு வரலாம். பேனர் ஆக்ட் இது வந்து மக்கள் வந்து உபயோகப்படுத்துகிற ரோட்டில் அதுலேருந்து 100 அடி அந்த மாதிரி இடங்கள் இல்லாத இடத்துல வந்து நம்ம பேனர் வைக்கிற மாதிரி கவர்மெண்ட் சட்டம் கொண்டு வரலாம். நம்ம இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அடுத்தவங்களுக்கு இடங்கள் தர மாதிரி நம்ம எந்த ஒரு செயலையும் நம்ம பண்ணக்கூடாது. அதாவது மெயினாக ரோட்டில் வந்து பேனர் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற நம்ம எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்லாம் நடக்காமல் நம்ம கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து தடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இதோட நான் இது பண்ணுறேன். இதை வந்து கட்டாயம் நீங்கள் அடுத்தவங்களும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்போலர் பட்டனை அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.